எல்லாரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மகான். இதுவரைக்கும் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப். விக்ரம், துருவ் விக்ரம், பாபி சிம்ஹா, சிம்ரன் இவங்களோட நடிப்புல, சந்தோஷ் நாராயணன் அவங்களோட இசையில, கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல இன்னைக்கு இந்த படம் அமேசான் பிரைம்ல டைரக்டா ரிலீஸ் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க காந்திய சிந்தனைகள்ல ஊர்ந்த ஒரு தியாகியோட பரம்பரையில தான் விக்ரம் பிறக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தியாக குடும்பத்திலேயே இன்னொரு குடும்பமா இருக்கிற சிம்ரனோட குடும்பத்துல அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கொள்கைக்காகவே வாழும் அப்படின்னு இருக்கும்போது இவர் பேரு காந்தி மகான் அமைஞ்சதுனாலேயே அவர் வந்து அந்த இதுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஒன் ஃபைன் டே வந்து இவங்க எல்லாரும் இல்லாதப்போ அவருக்கு அவர் சொந்தமா அவர் என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்தையும் அவர் ஒரு நாள் செய்யறாரு. ஸோ அப்படி ஒரு நாள் அவர் குடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிய வரும்போது அவங்க முழுக்க முழுக்க இவரை விட்டு விலகி போயிடறாங்க. அந்த ஒரு நாள் அவர் பண்ண அந்த தப்புக்காக அவர் குடும்பம் என்ன ஆகுது, அவருக்கு என்ன ஆகுது, அவரோட வாழ்க்கை எப்படி மாற்றி போடுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. காந்தி மகான் கதாபாத்திரம் முழுக்க முழுக்க விக்ரம்காக தச்சு கொண்டு வந்து மாட்டி விட்ட ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கு. ஏன்னா கதை தவங்கிறதே பாத்துக்கிட்டீங்கன்னா 40 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் தான் வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் ஏஜுக்கு அதை கரெக்டா மேட்ச் பண்றாங்க. பிளஸ் என்ன சொல்றது, அந்த முதல் 40 இயர்ஸ் வந்து அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பயந்து, அவங்க மாமனாருக்கு பயந்து, அவர் ஒய்ஃபுக்கு பயந்து, இந்த சமூகத்துக்கு பயந்து, ரொம்ப ஒரு அப்பாவியா ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு உணர்ச்சியுமே வெளிக்காட்ட முடியாம அந்த காந்திய சிந்தனையோட இருக்கும் அப்படின்னு அவர் தன்னையே கட்டுப்படுத்திட்டு வாழ்றதா இருக்கட்டும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் இனிமே நான் தானே ராஜா, நான் நினைக்கிறத தான் செய்யணும் அப்படின்னு அவர் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்றதா இருக்கட்டும் செம்மையா பண்ணிருக்காரு. குறிப்பா இந்த மேக் ஓவர் எப்படி பாக்கலாம் அப்படின்னா, முத முத அவர் ராக்கியை பார்க்கும்போது ராக்கி வந்து பாட்டில் வச்சுருவாள் தலையில உடப்பாரு சொம்மடா அப்படி தோங்குறதுல இருந்து கடைசியா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல அதே ராக்கியோட அவர் உணர்ச்சி பொங்க பேசுறதா இருக்கட்டும், அந்த அப்பாவி டு இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கிறத வந்து செம்மையா இருந்து அவர் இந்த படம் முழுக்க அவர் அதை தொழில தலைகி நினைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். துருவிக்ரம் ஒரு செம மாசான என்ட்ரி, அதுக்கடுத்து இந்த படம் முழுக்க கோவர் பண்ற ஒரு கேரக்டர். தனக்குரிய கொள்கையில எந்த காலத்திலும் நான் பின்வாங்க மாட்டேன், நான் நினைச்சதை செஞ்சு முடிப்பேன், அது என்னவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு அடமெண்டா இருக்கிற கேரக்டர் அதை அவர் நல்லாவே பண்ணிருக்காரு. பாபி சிம்ஹா, கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எப்பயுமே இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் இருக்கும். இந்த படத்துலையும் அது வந்து எந்த வகையிலும் குறைவு பண்ணல. பாபி சிம்ஹா படம் துவங்கும் போது சிம்ரன்ட் அடி வாங்குறதுல இருந்து அந்த படம் முடியும் போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த டைலாக்லையும் அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல என்ன இன்டென்ஸோட இருந்ததோ எண்டு வரைக்கும் அதே இன்டென்ஸோட இருந்தது. இடையில சில விஷயங்கள்லாம் அவர் லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும், அது எல்லாமே சரி. அவர் அழகா போர்ட்ரே பண்ணுறாரு, ரொம்ப அழகாக கேரக்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரோட கேரக்டர்ல சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா அவரோட அப்பாவோட வழியில தான் நான் நடப்பேன், என்ன நடந்தாலும் நான் செய்த தொழில் தப்பா இருந்தாலும் அந்த தொழில நான் தப்பு பட மாட்டேன் அப்படின்றதுலாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப அழகா இருந்தாங்க. முத்துக்குமார் இதுவரைக்கும் இவர் எந்த படத்துல கவனிக்கப்பட்டாரோ கவனிக்கப்படலையோ, இந்த படத்துல இவர் கிடைச்சிருக்க கேரக்டர் வந்து அரசியல்வாதி. எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் நான் அரசியல்வாதி. அதுலயும் அவர் சிரிப்பு, அவர் ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கனாலே நம்ம கோபம், அப்படி ஒரு அரசியல்வாதி, அது சூப்பராக பண்ணியிருந்தார். ராக்கி சரண், இந்த படத்தோட கதையில் எல்லா ட்விஸ்ட்டுக்கும் காரணம் இந்த ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு ஜாலியான பையன், தனக்கு வேண்டியதை செய்யணும், அதே நேரம் தன் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் செய்யணும், அதே நேரம் அவரோட லைஃப் எப்படி காமிக்கிறாங்க எல்லாமே வந்து இந்த கதாபாத்திரத்தில் சூப்பராக இருந்தது. குறிப்பாக அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் இவரோட டயலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பெர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு பார் செட்டப் போட்டிருப்பாங்க, ஒரு தண்ணிக்கு மேலே ஒரு பார் மாதிரி, ஒரு நடந்து ஒரு ரெசார்ட் மாதிரி செட் பண்ணி ஒரு பார் செட்டப் இருக்கும். அங்கே காசினோஸ் விளாட்றதா இருக்கட்டும், அது தவிர ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்டர் கிரவுண்டில் வந்து அந்த குடவுன் மாதிரி ஒரு செட்டப்பு, அதில் வந்து ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் இருக்கும். அந்த ஜன்னலில் வந்து ட்ரெயின் போகிறத வந்து அவங்க காமிக்கும், ட்ரெயின் போகுதுன்னு காமிக்க மாட்டாங்க, ஆனால் போகுதுன்ற ஃபீலை வந்து அவங்க ஏற்படுத்தும். அது எல்லாமே வந்து ஆர்ட் ஒர்க்கில் செம்மையாக பண்ணுறாங்க. குறிப்பாக விக்ரமோட வீடெலாம் இனிஷியலாக இருக்கிற ரயில்வே குவார்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பங்களாவாக இருந்தாலும் சரி, அந்த பங்களாலாம் ரொம்ப அழகாக செம்ம கிளாஸாக காமிச்சினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தில் படத்தோட ஸ்டண்ட், விக்ரம் பண்ணுறதா இருக்கட்டும், துருவிக்ரம் பண்ணுறதா இருக்கட்டும்,
எல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணுங்க. எனக்கு ஸ்பெஷலா விக்ரம் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாரு, ஒரு தேவதூதன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, நான் முன்னாடியே சொன்ன அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து அவங்க பண்ணியிருந்த லைட்டிங், ஏன்னா அந்த லைட்டிங் ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நைட்ல இவங்களோட உட்காந்து பேசுற இடங்கள்ல இருக்கிற லைட்டிங்கா இருக்கட்டும், இந்த பார் செட்டப் வச்சிருக்கிற அந்த தண்ணியில இருக்கிற லைட்டிங்ஸா இருக்கும், எல்லாமே சூப்பர்பா இருந்தது. அதே மாதிரி விக்ரமோட இனிஷியல் போர்ஷன்ஸ் ஒரு டோன்லையும், பின்னாடி வர போர்ஷன்ஸ் ஒரு டோன்லையும், கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு டோனும் யூஸ் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே வந்து சூப்பர்பா இருந்தது. அந்த ட்ரெயின் போறத அவங்க பிக்சர் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ரெண்டு மூணு டாலிசூம் வந்து வச்சிருந்தாங்க, ஹீரோக்கும் சரி ஹீரோட பையனுக்கும் சரி, ரெண்டு பேத்துக்குமே அந்த டாலிசூம்ஸும் சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாத்தையும் விட எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்த ஒளிப்பதிவு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு லாங் ஷாட் எடுத்திருந்தாங்க, அந்த சிங்கிள் ஷாட் வந்து கேமராமேனும் சேர்ந்து தான் சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அது கூடவே போய் டொம்மு டொம்முன்னு விழுந்து கடைசியாக ஒரு காருக்குள்ளலாம் போய் உட்காந்து, ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க எடுத்திருந்ததுல. படத்தோட இசை ஆல்வேஸ் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயண் காம்போ சூப்பர்பா இருக்கும். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவலில் இருந்தது. என்னோட வந்து பர்சனலாக அந்த ஃபர்ஸ்ட் பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஒரு ஜாலியாக பெப்பியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சுப்பராஜ் இவரோட இந்த படத்தில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வந்த கதையை சொல்ல வந்த வரிசையில் சொல்ல வந்த நேர்த்தியோட ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். என்ன ஒரு எனக்கு கொஞ்சம் ஒருத்தலாக இருந்ததுன்னா, படம் முழுக்க சியான் விக்ரம்ன்ற ஒரு கேரக்டர் மேலே மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது, அந்த கேரக்டர் தான் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வெயிட் தாங்கிட்டே இருந்தது. துருவ் விக்ரம் வந்ததுக்கு அப்புறமும் வெயிட் வந்து எனக்கு இன்னமும் இந்த கேரக்டர் மேலேயே இருந்த மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. படம் ஆரம்பிக்கும் போதே தெரியும் இந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிச்சுன்னா இந்த அப்பா பையங்க வரப்போறாங்க, ஏன்னா ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே அதுதான் வருது. ஆனால் இந்த பையன் வர்றதுக்கு படத்தில் ரொம்ப நேரம் ஆகுது, அதுவே ஒரு என்ன இன்னும் வரல இன்னும் வரல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துது. இனி இதுதான் நடக்கும், இந்த சீன் கருத்து இதுதான் நடக்கும், இப்படிதான் படம் போக போகுது அப்படின்ற நம்மளால ஊகிக்க முடிகிற விஷயங்கள் நிறைய இருக்கு படத்துல. ஸோ அதுவும் ஒரு தொய்வு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல மகான் ரொம்ப அதிகமாகவும் போகாம ரொம்ப கம்மியாகவும் போகாம அளவா இருக்காரு. ஸோ பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.